இங்கே பாருங்கள், எங்கள் இடத்துல நேஷ் கொட்டி இருக்குது. காலையில் வேலைக்கு போமான்னு சொல்லி ரெடி ஆகி நிற்கிறேன். ஆனால் பஸ் இல்லை, ட்ராம் இல்லை, பஸ் இல்லை. சூப்பராக இருக்குது. குளிரே இல்லை, குளிரவே இல்லையா? நேஷ் கொட்டுது, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மரத்தை பாருங்க, சூப்பர் சூப்பராக கொட்டுது. மரத்தில் ஃபுல்லாக இருக்குது. காரெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கொட்டிகிட்டே தான் இருக்குது இன்றைக்கு. அலலா, ஓகே, ட்ராம் ஓடுது, வேலைக்கு போகலாம். வழுக்க பார்த்துட்டேன், நிறைய பேர் எடுத்துட்டு தான் இருக்கான். இங்கே கொட்டி கண்டுருக்கு. இங்கே வந்து கொண்டே இருக்குதான். இப்போ குளிர் தெரியாது, ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தால் குளிர் தெரியும். இங்கே பாருங்க, வா, நிறைய 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 நிறைய. நான் இது மாதிரி 2013 கண்டதுக்கப்புறம் இந்த முறை தான் காண்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இந்த மகளெல்லாம் வந்தால் இப்போ நம் துணை செய்வா. இங்கே பாருங்கள் கொட்டுது. கை வரைக்குது. எங்களை மாதிரியான ஆக்களுக்கெல்லாம் இதெல்லாம் அதிசயமுங்கோ. இப்போ கை உரைச்சிட்டு இங்கே பாருங்க, ஒரு மோட்டர் பைக்கில் எப்படி இருக்கு. அழகாக இருக்கு, இந்த மரங்கள் எல்லாம் வடிவாக இருக்கு. மரங்களில் இலை இல்லை தானே, ஐஸ் கட்டி மட்டும் இருக்குது. நான் எங்களோட பரிசில் கேட்டேன், எங்களோட தங்கச்சி சொன்ன இல்லைன்ட்டு. இங்கே ஒரு அம்மா பாருங்கள், ஐஸ் கட்டியை தட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே கார் எடுக்கிறது இப்படி தட்டுறாங்க, எல்லாம் தட்டுறாங்க. இங்கே இப்படி தான் தட்டி எடுக்கணும். கார்கள் எல்லாம் இந்த லிமிட்டுக்கு மேலே போகுதே இல்லை. இங்கே அடிச்சு பிடிச்சி ஓடிடாங்கோ, விழுந்துடுவீங்க. ட்ராம் இப்போ தான் ஓடுது, அங்கேயும் வந்துட்டு எங்கள்ட ட்ராம். இப்போ இந்த ட்ராமில் ஏற போகிறே நான், ஓடி வந்து பிடிச்சிட்டு. ரெண்டு ட்ராமும் போகுது, ஆனால் இதே இல்லை போல், சர்வீஸ் ட்ரெமினேன் இருக்குது இந்த ட்ராமில். இது நிற்காது. இன்னொன்று வேறு இந்த வருது, நாங்கள் ஏற போகிற ட்ராம் வருது. இதில் ஏறி இப்போ போகிறோம். வெள்ளைக்குள்ளே ட்ராம் வர வடிவாக இருக்குது, என்ன அழகாக இருக்குது. வெரி நைஸ். பின் பெட்டியில் ஏறுவோம். பாவம், ஒரு தம்பி ஓடி வரார், பிடிச்சு கொள்வோம் கொஞ்சம் நேரம். வாங்கு வாங்கு,
ட்ராம் மட்டும்தான் ஓடுது, பஸ் இல்லை. கார்கள் எல்லாம் பயங்கர ஸ்லோவாக தான் ஓடுது. ட்ராம்கள் குயிக் குயிக்காக வருது அந்த பஸ் இல்லாதனால. இதெல்லாம் எங்கிட்ட சென்ற வில்லுக்குள்ள தண்ணி ஓடுற இடம் ஒன்றிருக்கு. ஓ மை காட், ஓ மை காட், பாருங்க இதில் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு. பஞ்சு போட்டுகள் எல்லாம் ஸ்னோ. குருவிகளுக்கு வந்து இந்த புறாக்கள் இந்த பாருங்கள் இதில் நிற்கிற ஆக்களுக்கெல்லாம் குளிராதான், நம்மளுக்கு தான் குளிருது. இவங்கெல்லாம் மீன் பிடிச்சி சாப்பிட்றாங்க பாருங்க. மீன் பிடிச்சி சாப்பிட்றீங்களா? இப்போதான் கை உரைக்குது. பாருங்கள் இதில் எப்படி படர்ந்து போயிருக்கு இந்த மரத்தில். முள்ளு மரம் பாருங்க, முள் மரம். இப்போ பாருங்க இதில் தட்டுறன்னு பாருங்க, அது ஒரு முள் மரம் பார்த்தீங்களா? எவ்வளோ அந்த எங்களுக்கெல்லாம் ஃப்ரான்ஸில் பொறுத்தவரையில் ஸ்னோ என்பது ஒரு அதிசயம். சின்ன பிள்ளைலண்டா இதில் தினம் தினே செய்வாங்க பாருங்க. இவ்வளோ வா, இது ஆமாம் இப்போ தான் கை உரைக்குது. பாருங்க அதுலேயும் ஓடுறாரா. தொட முடிஞ்சு பாருங்க கடைசினோம். ஓ ரெண்டு ட்ராம் அப்படியே ஒன்றோட ஒன்று போகுது பாருங்க. அதுவும் ஒரு அழகு தான். அதுலேயும் ஒரு ஆக்கள் கேமராவை தூக்கி கொண்டு போகிறாங்க மேரி அடிய படம் பிடிக்க. நானும் எங்களுடைய மேரி உங்களுக்கு டவுன் ஹாலை காட்ட போகிறேன். டவுன் ஹால் எப்படி இருக்குது, ஸ்னோ கொட்டி அப்படின்னு காட்ட போகிறேன். இது எங்களுடைய டவுன் ஹால் பாருங்கள். ஸ்னோலையும் அழகாக இருக்குது. காலையில் இன்னும் நிறைய ஸ்னோ இருந்துச்சு. எங்கள் இடத்துலலாம் இப்படி கொட்டுறதே அரிது, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கொட்டியிருக்கு. இதோட முடிஞ்சிருமான்னு நினைக்கிறேன். கோன் ஆமாண்டி கால் இவ்வளோதுக்கு தாக்குது எங்களுக்கு, அவ்வளோத்துக்கு தா.
ஸ்னோவில் பாருங்கள் எங்களோட மெமோரியல். மெமோரியல் ஆல்ரெடி நான் இது போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. ஸ்னோவில் அழகாக இருக்குது. வந்து ரெண்டாம் உலக போர் சம்மந்தமான ஒரு மெமோரியல். இது வந்து நான் ஏற்கனவே இந்த சேனலில் போட்டிருக்கிறேன். ஒரு தம்பி ஒன்று சறுக்கி கொண்டு வராரு. இவருக்கு என்ன நடந்தது? பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பென்சில் எல்லாம் குத்தி வச்சுருக்காங்க. பூனையின் தியாகம் என்று சொல்லி ஒரு சீலை ஒன்று பாருங்கள். அது வந்து இவ்வளோ குத்து வாங்கியிருக்கிறாரு, பென்சிலால் தான் குத்து வாங்கியிருக்கார் போல் இருக்குது. பறவையில் வந்து பறவையில் எல்லாவது உட்காந்து இருக்குது. இங்கே இந்த ஸ்னோவில் தான் அவர் எடுக்கணுன்ட்டு இருந்துருக்கு. வீசுங்க. அப்படி தூக்கி பறக்க விடுங்க பாப்போம். இன்னும் இருக்க பாக்கி ஒரு ஆள் எழுதி கொண்டு